அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் வேல்யூ இல்லாத நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதவே வந்து தமிழில் எப்படி பார்த்திங்கன்னா, முழு வர்க்கம் இல்லாத எண்ணுக்கு வந்து வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்டு நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா, முழு வர்க்கம் முழு வர்க்கம் இல்லாத எண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்பர்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4, 9, 25, 36, 49 இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 அப்படின்றத ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த 25 நம்பரை வந்து எப்படி பிரிக்கலாம்? நம்ம 5 × 5 அப்படின்றது பிரிப்போமா? இப்போ இதவே வந்து எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? அப்போ ஒரு நம்பருக்கு மேலே ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ போட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதாவது முழு வர்க்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி வராத நம்பருக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி ஒரு நம்பருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ வராது, இந்த இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அப்போ நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 28, 47 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க, அதாவது வர்க்கம் மூலம் கேட்குறாங்க. அப்படின்னா இந்த நம்பருடைய கடைசி எழுத்தை வந்து நம்பரை வந்து பார்க்குறோம். கடைசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7 முடிஞ்சிருக்கு. இந்த 7 அப்படின்னு முடிஞ்சிருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நம்பர் இருக்குங்க. இந்த 4 நம்பர் வந்து வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, முழு வர்க்கம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படின்றாங்க. அந்த நம்பர் 4 நம்பர் என்னென்ன நம்பர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2, 3, 7, 8 ஒரு நம்பருடைய கடைசி நம்பர் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 நம்பர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது பார்த்திங்கன்னா, முழு வர்க்கம் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது ஒன்றுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நம்பர் அப்படின்றது வந்து கடைசியில் கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்றது வந்து இல்லை, அதே மாதிரி கண்டினியூட்டி ஆஃப் த நம்பர் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பராக வரவே கூடாது. இப்போ 2000 அப்படின்றது இருக்குது, இந்த மாதிரி 3 0 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியாக வரவே கூடாது, சரிங்களா? அப்போ எப்படி வரலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, 2 0 வரலாங்க. 1 0 2 0 அல்லது 2 55 இப்படி வேணால் வரலாம். இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது இல்லாமல் 3 5 இப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஒரே நம்பர் வந்து ஆட் நம்பராக வந்துச்சு அப்படின்னா கடைசியில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றாங்க. ஈவனாக வந்தால் அதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றாங்க. இந்த 2 கான்செப்டை மட்டும் நான் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இதை தெரிஞ்சிருந்தா அப்படின்னா எது வர்க்க எண் எது வர்க்க எண் இல்லாதது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நம்ம கணக்குள்ளே போகலாம். இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது, எப்படி வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த 8 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வர்க்கம் மூலம் இல்லாத நம்பர். இந்த இதுக்கு வந்து பார்க்க போகிறோம் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த 8 அப்படின்றது இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வர்க்கம் மூலம் நம்பர் அப்படின்றத வந்து பார்க்குறோம். இது 9 √9. இந்த 9 வந்து ஸ்கொயர் பண்ணால் எவ்வளவு வரும்? 3 அப்படின்றது வரும். 9 வந்து 3 × 3 இதுக்கான ரூட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3. அந்த 3 வந்து இங்கே எழுதிடுறோம். ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்ம எந்த நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த நம்பரை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிட்டு, இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் நியரஸ்ட்டாக இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரூட் வேல்யூ எழுதியிருப்போம்ல, அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா கழிக்க போகிறோம். கழிச்சிட்டு டிவைடட்
இங்கே ரூட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 × 2 = 6. இதால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வகுக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம்னா, ஒரு நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா, அவ்வளோதாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, 3 இதையும் கழித்தோம் 8, 9 பச்சுனா என்னது, -1, 1/6. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணால் அப்படின்னா என்ன ஆகும், 0.16. அப்போ 3 0.16 கழிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.84 அப்ராக்சிமேட்டாக வந்து எந்த என்ன கிடச்சிரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கான வர்க்கமூலம் வந்து கிடச்சிரும். அதாவது மேலே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரில் வந்து போட்டு வேல்யூவை எடுத்திருக்கேன். இங்கே நம்ம ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேல்யூ போட்டிருக்கேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூக்கு அப்புறம் இருந்ததுனால கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், அவ்வளோதாங்க. கரெக்டாக வரும் அப்படின்றது சொல்ல முடியாது, கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், சரிங்களா, அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த நம்பர் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 33 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கடைசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு முடிஞ்சிருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ வராது, சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம், 33 நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கொயர்ன வேல்யூ என்னது, 36. இந்த 36 வந்து ரூட் பண்ணால் என்ன கிடைக்கும், 6. அந்த 6 வந்து இங்கே எழுதிடுறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து கழிக்கணும், எந்த நம்பருக்கு, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கொயர் வேல்யூ நியரஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து நம்ம கழிக்கிறோம் பை டிவைடட் பை இங்கே ரூட் இருக்குது பார்த்திங்களா, இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி இங்கே 12 அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். இப்போ 6 இதை 33 -36 கழித்தோம் அப்படின்னா 3/12. இப்போ 3 × 12 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா 0.25 அப்படின்றது கிடைச்சிருது. இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா 6 கழித்தோம் அப்படின்னா 5.75 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருது. அப்போ ரூட் 33 வந்து பார்த்திங்கன்னா வர்க்கமூலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 5.75. இது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரில் போட்டிருக்க வச்சுருக்கக்கூடிய வேல்யூ என்ன எவ்வளோ வந்துருக்கு பார்த்திங்கன்னா 5.74 கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5.75, கொஞ்சம் தான் சேஞ்சது. இங்கே 4 வருது, இங்கே 5 வருது, அவ்வளோதான், சரிங்களா. சரி, அதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 117 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 7 அப்படின்றது கடைசியில் முடிஞ்சிருக்கனால இதுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது, இது கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 117 நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 100. அப்போ 100 இது பண்ண வர்க்கம் மூலம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 10 அப்படின்றது கிடைக்கும். அந்த 10 வந்து நம்ம இங்கே வந்து எழுதிடுறோம். ப்ளஸ் இங்கே 117 வந்து இங்கே எழுதிடுறோம். அடுத்து இந்த 100 வந்து இங்கே எழுதி கழிக்கிறோம். கழித்தோம்னா என்ன வரும், 17 அப்படின்றது வந்துடும். இங்கே வந்து 10 வந்து 2 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 20. அப்போ 17/20 அப்படின்றத இது பண்ணுறோம். 17/20 வந்து வகுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 0.85 அப்படின்றது கிடைக்கிது. இதை வந்து என்ன பண்ணணும், 10 கூட்டுறோம். 10 கூட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா 10.85 அப்படின்றது கிடைக்கிது. அப்போ 117 வந்து ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.85. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 10.81 கிடைக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10.85. அப்போ கொஞ்சம் தான் நம்பர் வந்து சேஞ்சஸ் ஆகுது, அதாவது புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது, மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, சரிங்களா. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கான ஸ்கொயர் வேல்யூவை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, வணக்கம், நன்றி.